ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு டிடிடி தரப்புல இருந்து லேட்டஸ்டா ஒரு பிரஸ் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். திருப்பதி திருமலை பத்தின எல்லா அபிஷியல் அப்டேட்டுமே நம்ம சேனல்ல உடனுக்குடனே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து திருமலை தரிசனம் போறதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மேலும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தரிசனம் போயிட்டு வந்த ஒரு பக்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டேட் என்ன அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா விடுமுறை காரணமா இந்த வார இறுதியில இருந்து அதிக பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி எதிர்பார்க்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டிடிடிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தேவஸ்தானத்தோட வந்து ஒத்துழைப்பு மற்றும் அவர்களோட தரிசனம் தங்குமிடத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு 11ஆம் தேதியில இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை வரனால பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கீங்க, 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்க இலவச தரிசனத்துல போறீங்க அப்படின்னாலும் ஆஃப்லைன்ல தான் போய் ரூம் எடுக்கணும் அப்படின்னாலும் ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. உங்களோட பயண டைம்ல இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோடைகால கூட்ட நெரிசல் குறைந்தாலும் வார இறுதி கூட்டமும் பண்டிகை விடுமுறை கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 19 வரைக்குமே இது தொடரும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுறதா டிடிடி தரப்புல இருந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்குமே இந்த கூட்ட நெரிசல் வார இறுதியான கூட்ட நெரிசல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மங்களகரமான புரட்டாசி மாதமும் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் வந்து வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், தீராத நோய் உள்ளவர்கள், கை குழந்தையுடன் வரக்கூடிய பெற்றோர்கள் எந்த விதமான அசௌகரியத்தையும் தவிர்க்க புரட்டாசி மாதத்துக்கு பிறகு திருமலை யாத்திரைங்களோட தரிசன பிளானிங்கை வந்து பண்ணுமாறு டிடிடி வேண்டுகோள் விடுத்துள்ளது அப்படின்றதையும் இந்த பிரஸ் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸும் வருது, அதே மாதிரி லீவும் வருது. ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்னும் போது நிறைய பேர் பெருமாள் தரிசனத்துக்காக போவாங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பக்தர்கள் தரிசனத்திற்காக தங்கள் முறை வரும் வரைக்கும் காத்திருப்பு பெட்டிகளில் வந்து நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரிசைகளிலும் நீண்ட மணி நேரம் காத்திருக்க தயார் நிலையுடன் பொறுமையுடன் வர வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீதர்ஷன் சர்வ தரிசனத்துல போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என் வந்து மூத்த குடிமக்கள் உங்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. சப்போஸ் என்னால வந்து அந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியல, ஆனா நாங்க வந்து இலவச தரிசனத்துல போலான் இருக்கோம்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கை குழந்தையோட போறவங்களும் இந்த லீவு டைம்ல என் வார இறுதி நாட்கள்ல போறத ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா சில டைம் வந்து ஸ்பெஷல் தரிசனம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்களாலே அதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயங்கள்ல குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்க இலவச தரிசனத்துக்கு போயிட்டு சிரமப்படுறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புரட்டாசி மாசமாகட்டும் இந்த லீவு நாள் 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து தொடர்ச்சியா லீவு வருது. இந்த நாட்கள்ல வந்து தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெயிட் பண்றதுக்கும் பொறுமையா காத்திருந்து தரிசனம் பார்க்கறதுக்கும் முன்னாடியே வந்து ப்ரிப்பேரா வந்துருங்க அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அபிஷியலா கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலையில டயல் யுவ இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொரு மாநிலத்தில இருந்துமே பக்தர்கள் ஃபோன் பண்ணி டிடிடியோட தலைவர்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களோட குறைகள் என்னென்ன நிறைகள் இருக்கு அதெல்லாமே வந்து ஷேர் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமா தான் இந்த டயல் யுவ இஓ அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து நடக்குது. இது நாளைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலையில 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்றதுக்கான நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. 08-77-22-63-261 அப்படின்ற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு பிரஸ் நோட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் டெய்லி யூஓ வந்து நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
வரக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு இன்டிமேஷன் நோட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரோற்சவத்தில் பவித்ரா சமர்ப்பணம் வந்து நேற்று நடந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் லேட்டஸ்ட்டாக டிடிடி சார்பில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு லேட்டஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.